நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ரியல்மியோட ஸ்மார்ட் கேம் 360 டிகிரி ஹோம் செக்யூரிட்டி கேமராவை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அக்டோபர் 7 அறிமுகப்படுத்த போறாங்க. இதோட சேர்த்து ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ப்ரோ, அதே மாதிரி ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ, ஸோ இந்த ரெண்டு கேட்ஜெட்டும் இதோட சேர்த்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த ரியல்மியோட ஸ்மார்ட் கேம் 360 டிகிரி வந்து யாருக்கு போட்டியாக இறக்க போறாங்க பார்த்தீங்கன்னா, ஷாமியோட மீ ஹோம் செக்யூரிட்டி கேம் 360 டிகிரி அந்த டிவைஸ்க்கு போட்டியாக ரியல்மியும் களத்தில் இறங்க போகிறாங்க அக்டோபர் 7. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட புத்தம் புதிய மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் Hot 10 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Helio G70 ப்ராசஸர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 6 GB RAM, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அடிஷ்னலாக வந்து SD கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5200 mAh பேட்டரியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 10 வந்து பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ செம கான்ஃபிகரேஷன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999 ரூபா, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு இந்த அருமையான கான்ஃபிகரேஷன் கொண்ட இன்ஃபினிக்ஸ் Hot 10 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்போ விற்பனைக்கு வருது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 முதல் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோ தரப்பில் இருந்து ஒரு அட்டகாசமான மொபைல், போக்கோ C3 மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் Redmi 9C மொபைலோட ரீபிராண்டட் எடிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த போக்கோவோட C3 வந்து 4 GB RAM, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Android 10, 5000 mAh பேட்டரி, HD+ ரெசல்யூஷன், இந்த மாதிரி வசதிகள் இந்த போக்கோவோட C3 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அக்டோபர் 6 இந்த லான்ச்சிங் இந்தியாவில் நடக்க போகுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமி ஒரு புதிய டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸ்மார்ட் ஃபோனில். அதிகம் பேர் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து கேமுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய மொபைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே 8 GB RAM இருக்குது. பார்த்தீங்கன்னா கேமுக்காக வந்து 16 GB வரைக்கும் உங்களுக்கு ரேம் கொடுக்குறாங்க கேம் மொபைலில். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்காங்கன்னா, ஷாமி ரேம் டிஸ்க் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டெக்னாலஜியை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. தங்களுடைய புத்தம் புதிய மொபைல்களில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடும்போது என்ன ஃபீலிங் பண்ணுறீங்களோ அதே ஃபீலிங்கை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீயோட 10 அல்ட்ரா மொபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 16 GB LPDDR5 RAM இருக்கு, அதே மாதிரி UFS 3.1 இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஹை எண்ட் கேமை வந்து செமைய தாராளமாக விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாமியோட ரேம் டிஸ்க் டெக்னாலஜி கூடிய விரைவில் அவங்களுடைய மொபைல்களில் வரப்போகுது, நீங்களும் எதிர்பார்க்கலாம். இனி அசத்துங்க கேமில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஜி தரப்பில் இருந்து K சீரீஸில் K92 5G மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறதாக ஒரு லீக் சொல்லுது. ஸோ இந்த லீக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, 64 MP இருக்கும், அதே நேரத்தில் 4 கேமரா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும், அதே மாதிரி கார்ட் லைட் ஃப்ளாஷ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இப்போதுக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த எல்ஜி வந்து சவுத் கொரியாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த கம்பெனி, அங்கேருந்து தான் இந்த சாம்சங்கும் வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது இந்த எல்ஜி. இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க மிட் ரேஞ்ச் இந்த மாதிரி பட்ஜெட் லெவல் மொபைல்களை லான்ச் பண்ணி நம்மளும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய லெவலில் வரணுன்ட்டு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்புலேருந்து Mi 10 5G, Mi 10 Pro 5G. ஸோ இந்த ரெண்டு மொபைலும் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதில் ரெண்டு ஹைலைட்டான விஷயங்கள், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் 108 MP கேமரா வரப்போகுதுன்றாங்க. இந்த ரெண்டுமே ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 15 இந்த ஷாமியோட Mi 10 5G, Mi 10 Pro 5G எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போதும் மோட்டோரோலா தரப்புலேருந்து Motorola Razr 5G மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 2800 mAh பேட்டரி, Android 10 OS, அதுக்கப்புறம் 20 MP செல்ஃபி கேமரா. இந்த மாதிரி அட்டகாசமான விஷயங்கள் எல்லாமே இந்த மோட்டரோலா ரேசர் 5G மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு கை அளவு தான் இருக்குது,
மடக்கக்கூடிய அளவு தான் இருக்குது, கையிலேயே அடக்கிக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் வந்து அக்டோபர் 12 முழுமையான விற்பனைக்கு வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 124,999 ரூபாய். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேடிஎம் தரப்பில் இருந்து. பேடிஎம் ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை சமீபத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பாலிசிக்கு எதிராக நடந்ததுனால நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டு பேடிஎம்மை தூக்கிட்டாங்க. இப்போ பேடிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேடிஎம் மினி ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற பேரில் ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கம்பெனியோட ஆப்ஸை ஃபுல்லாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் 300 ஆப்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 300 ஆப்ஸோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த வெப் அப்ளிகேஷனோட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும் இவங்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து A15 அப்படிங்கிற மொபைலை கூடிய விலை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. யார் அறிமுகப்படுத்த போகிறாங்க தெரியுமா? அமேசான் இந்தியா தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ரியர் கேமரா, அதுக்கப்புறம் 3D கர்வ்டு பாடி டிசைன் கொடுக்க போகிறாங்களா, அப்புறம் லெட் ஃப்ளாஷ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இப்போதைக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. முழுமையான விவரங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். அமேசான் இந்தியா வந்து இதை லான்ச் பண்ண போகிறாங்க. டேட்டை இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஓப்போ A15 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியாவில் லான்ச்சிங். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோனி தரப்புலேருந்து வெள்ள அதிகம் உள்ள ஒரு டிவியை ஃபஸ்ட்டாக சோனி நிறுவனம் லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். சோனியோட 8K டிவிங்க, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 120 Hz அல்ட்ரா ஹை டெஃபினேஷன் ரிசொல்யூஷன் லெட் டிவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது 8K டிவியாக இருக்க போகுது. ஸோ இந்த டிவியை வந்து நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்லேயும் சோனியோட ஆன்லைன் ஸ்டோர்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். விலை தலை சுற்றுதுங்க சோனியோட இந்த புத்தம் புதிய 8K டிவியோட விலை வந்து 13,99,990 ரூபாய். அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சவுப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.